நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்க ஹோம் பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். அனைவருக்கும் வணக்கம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கல்வியில் நம் வீட்டு குழந்தைகள் சிறந்து விளங்க நாம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். எல்லா விதமான வித்தைகளுக்கு மூலதனமாக இருப்பவர். ஆயக்கலைகள் 64 நமக்கு தரும் சகலகலா வல்லியான சரஸ்வதி தேவிக்கு குருவானவர் இந்த ஹயக்ரீவர். தினமும் ஹயக்ரீவரின் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வந்தால் பிள்ளைகள் கல்வியில் நல்ல ஞானம் பெற்று உலகை ஆளும் திறமை பெறுவார்கள். சிலருக்கு ஏதோ ஒரு ஜாதக தோஷத்தால் படிப்பில் அதிக ஆர்வம் இல்லாமல் இருப்பார்கள். அவர்களும் கூட இதை சொல்வதால் கல்வியில் ஆர்வம் அதிகரித்து நல்ல மதிப்பெண் பெற முடியும். இதோ அந்த ஸ்லோகம். ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் என்னவென்றால், ஞானத்தில் சிறந்து விளங்குபவரே, தூய்மையான ஸ்படிகம் போன்ற தேகம் கொண்டவரே, அனைத்து விதமான கல்விக்கும் கலைகளுக்கும் ஆதாரமாக விளங்குபவரே ஸ்ரீ ஹயக்ரீவரே, உம்மை வணங்குகிறேன். தினமும் இந்த ஸ்லோகத்தை சொல்வதால் படித்த பாடங்கள் நன்கு மனதில் தங்கும். தேர்வு நேரத்தில் கூட அனைத்தும் மறக்காமல் நினைவிற்கு வரும். அதே போல் இந்த ஸ்லோகனை பெருமாளுக்குரிய புதன் மற்றும் சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ஹயக்ரீவர் சன்னிதியில் சொல்லி நெய் தீபம் ஏற்றி மலர் சாற்றி சிறிது குதிரை கொள்ளை நைவேத்தியமாக வைத்து வழிபட்டால் கலை கல்விகளில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி வேற இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.